வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு யாராவது வர்றான் அரசியலுக்கு, எத்தனையோ சினிமா கடைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 60 வயதை தாண்டி 69 வயதுல அரசியலுக்கு வருகிறார்கள். வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் நீ இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்ததான் கேட்கிறேன். என்னை கூட சில மேடைகளில் நான் பேசுகின்ற பொழுது தளபதி அவர்கள் என்னையும் ராதாரவியும் கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள், இப்போதைக்கு வேண்டாம் என்று குறிப்பிட்டார். நான் யாரையும் வந்து தவறு குறை சொல்லவில்லை. நான் ஒரு தொண்டனாக, நான் ஒரு தமிழனாக என் உணர்வை வெளிப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். தலைவர் கலைஞர் 14 வயதில் வந்து திருவாரூரில் இந்திய எதிர்த்து போராடினார். அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 70-80 ஆண்டு கால பொது வாழ்க்கை. அவர் பொது வாழ்க்கைக்கு வந்து இன்றைக்கி 50 ஆண்டு காலம் ஆகுது. ஆனால் 60 வயசு 69 வயசு வரைக்கும் சினிமாவிலே மக்கள் பணத்தை மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டு உனக்கு எப்போது ஓய்வு, இனி எந்த வேலையும் செய்ய முடியாது என்கின்ற பொழுது நீ அரசியலுக்கு வந்து மக்களை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னால் இது எந்த வகையிலே நியாயம்? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கா? உங்களை விட அவன் எவ்வளவோ பெட்டர். நான் யாரை சொல்கிறேன்னா நம்ம விஜயகாந்தை சொல்கிறேன், என்னுடைய நண்பர் என்கின்ற உரிமையோடு சொல்கிறேன். நாங்கள் திரைப்பட கலைஞராக இருக்கின்ற பொழுது இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு 1984 உண்ணாவிரதம் தான் போராடினோம். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். அது மட்டுமல்ல, கலைஞருக்கு விழா எடுத்த போது தங்கப்பேனா கொடுத்து நாங்கள் ஒரு பெரிய விழாவை நடத்த போது அதில் விஜயகாந்த் இருந்து பணியாற்றினார். அப்படி பொது வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்ட அவருடைய நிலைமையே என்ன என்று பார்த்திருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவிலிருந்து வரீங்களே, யார் வேணால் யார் வேணாலும் வரலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுங்க. திமுககாரன்ல தமிழ்நாட்டு மக்கள், பொதுமக்கள் இது எவனும் மியூசிக்கல் சேர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் முதலமைச்சர் போஸ்டிங்கில். என்ன நடக்குதுன்னே தெரில. நான் வந்து ஒரு தடவை என்னுடைய இப்போ நமக்கு வந்துட்டார், அங்கெல்லாம் சுற்றிட்டு இங்கே நம்ம கட்சிக்கு வந்திருக்காரு நண்பர் ராதாரவி. நானும் இன்னொரு நண்பரோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ராதாரவி கேட்ட அந்த நண்பரை, ஏப்பா நீ நடிக்கிற, டைரக்ட் பண்ணுற, எல்லா வேலையும் செய்கிறீ எப்படி என்று கேட்டதுக்கு, ஐயோ நான் நடிக்கிறது டைரக்ட் பண்ணுறது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும், நான் வந்து பாடல் எழுதுவேன், மியூசிக் பண்ணுவேன், டப்பிங் படத்துக்கு பாடல் எழுதுவேன், எல்லா திறமையும் என்கிட்ட உண்டு என்று சொன்னான். ஆனால் அவனுடைய திறமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ நான் கேட்டேன் அவனை, ஏன்னா நீ பாட்டெல்லாம் எழுதுவியான்னு கேட்டேன். பிரம்மாவை எழுதுவே நான் பாட்டு அப்படின்னா, இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் பாட்டு எழுதிருவியா அப்படின்னு கேட்டேன். உடனே சொல்லுங்க, உடனே எழுதுவனே அப்படின்னா. ரவியும் என்னை பார்த்து கண்ணடிச்சா, நானும் ஏன்னா சரக்கு இல்லாத ஆள்ன்றது தெரியுது. இப்போ எப்படி வர்றாங்கல்ல சினிமாவிலேருந்து நடிகர் எல்லாம் அரசியலில் மக்களை காப்பாற்ற வர்ற அந்த பாட்டுன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் சொன்ன நாயகன் படத்தில் வர்ற கமலஹாசன் மாதிரி, இப்போ இருக்க அரசியலுக்கு வர்ற கமலஹாசனை சொல்லல, நாயகன் படத்து கமலஹாசன் மாதிரி ஒரு ஊரில் ஒரு நல்லவன் ஆனால் கெட்டவன். ஏன் நல்லவன்னா ஏழைகளுக்கு பணமெல்லாம் எடுத்து கொடுப்பான், அதனால் நல்லவன். கெட்டவன்னா பணக்காரர்களுக்கு பணத்தைலாம் கொடுக்கறதுனால பணக்காரன் கெட்டவன். ஒரு ஊரில் ஒரு நல்லவன் அவனை கெட்டவன் புரிஞ்சிச்சுட்டா எனக்கு. ஏன்னா இவ்வளோ சொன்னீங்கன்னா போதும், நாயகன் கமலஹாசன் தானே, ஒரு ஊரில் ஒரு நல்லவன் ஆனால் அவனே கெட்டவன் அப்படின்னா. நான் ராதாரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம், உட்காந்துட்டோம். இப்படியே யோசிச்சா 2 நிமிஷம் அப்படின்னா, அப்புறம் திருப்பி ஒரு ஊரில் ஒரு நல்லவன் அவனே கெட்டவன் அதானே, அது என்னன்னு தெரிலண்ணே. சரி அப்படி நான் உட்காந்துட்டேன், நீங்கள் திங்க் பண்ணிட்டேன்னா அப்படியே வந்து அறிவு மாதிரி கொட்டுண்ணேன். நான் சொல்லிவிட்டு அப்படி வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ரெண்டு பேரும். திருப்பி ஒரு ஊரில் ஒரு நல்லவன் அவனை கெட்டவன் அண்ணா, ஓகே கெட்ட எடுத்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு சொடக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு நல்லவன் அவனே கெட்டவன் ஓங்கி ஒரு மிதி மிதிச்சோம். 5 நிமிஷமா அருள் வரும், வார்த்தை வந்து விழுகும். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் சொன்னா அதையே பாட்டா சொல்றேன். அது மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லா பயிலும் இந்த மாதிரி இருக்க, ஒரு ஊரில் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் மாதிரி. இவனை விட அவன் அங்க விவரமா இருக்கான். மோடி ஒரு மன்னரை காட்டுக்குள்ள போறாரு, மந்திரியை கூட்டு போகிறாரு வேட்டைக்கு,
மழை வருமானு கேட்குறாரு மந்திரிகிட்ட. மேக மேலே பார்த்தாரு மந்திரி, மழையெல்லாம் வராது, நீங்கள் தைரியமாக வேட்டைக்கு போயிட்டு வாங்கன்ட்டாரு. போயிட்டார் மன்னர். உள்ளே போகும்போது ஒரு சலவை தொழிலாளி கழுதியோடு வருகிறார். அந்த சலவை தொழிலாளிட்ட கேட்குறார் மன்னர், இன்றைக்கு மழை வருமா அப்படின்னு. மன்னா குஞ்சு இருக்கும் மன்னான்ட்டு கழுதையை பார்த்தோம். கழுதையை பார்த்தோன்னே பார்த்துட்டு சொன்னால், ஆமாம் மன்னா இன்றைக்கி மழை வரும், போகாதீங்க, அடப்பட பைத்தியக்காரன் என் மந்திரியே சொல்லிட்டாருன்ட்டு மன்னர் போனார். ஆனால் மழை வந்துடுச்சு. மழை வந்ததுக்கப்புறம் நனைஞ்சு இங்கே வந்து அந்த சலவை தொழிலாளி வர சொல்லி, நீ எப்படிடா இந்த மாதிரி சொன்ன, என் மந்திரி எப்படி சொன்ன, நீ எப்படி சொன்ன, நான் ஒன்றுமே சொல்லலை மண்ணா, மழை வருமா வராதான்னு நான் இதே கழுதையை பார்த்தேன்னா, இந்த கழுதை காதுட்டு தரையை நோக்கி இப்படி மடித்து வச்சுட்டா மழை வருது, ஃப்ரீயாக விட்டு தான் மழை வராது, இவ்வளோதான் அப்படின்னு சலவை தொழிலாளி சொல்லுண்ணா. அடுத்த நாள் மந்திரியை தூக்கிட்டு கழுதையை உட்கார வச்சிட்டாரு மந்திரி போஸ்ட்டில். யார்? மன்னர். ஏன்னா அதானே கரெக்டாக சொல்லிடுச்சுன்னு. அது மாதிரி மோடி ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸு அடுத்து யாருன்றது தெரியல, இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தமிழ் தாய் வாழ்த்துக்கு காஞ்சி மடம் எந்திரிக்கவே இல்லை. இந்த மடம் எந்திரிக்காதற்கு தான் தமிழ் தாயை அந்த மடத்தை முடித்து விட்டார் போல இருக்கு. ஒரு மடத்தின் கதை முடிந்து விட்டது. இன்னொரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஐஐடியிலே ஒரு மத்திய மந்திரி வந்திருக்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக கணபதியினுடைய சான்ஸ்கிரிட் பாடல் பாடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தெரிகிறதா ஆபத்து எங்கிருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று